நமது ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் சந்திக்கிறதுல மற்ற மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே ஓம் சுவாமியே சரணமையப்பா இப்போ நம்ம தொடர்ந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியில் தாந்திரிக ரீதியான வழிபாடுகள் நம்ம சொல்லி கொடுத்துட்டு மூலிகை தாந்திரிகங்கள் முடித்தோம் இப்போ அகத்தாந்திரிகத்தை பற்றியும் நிறைய வகுப்புகள் மாதிரி சொல்லி கொடுத்துட்டு வந்தோம் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மந்திர ரீதியான விஷயங்கள் சித்த மகாபுருஷர்கள் சொன்ன எப்படி ஒரு விஷயங்களை ஜெயிக்கலாம் செய்யலாம்ன்றதை ஒரு சீரீஸ் மாதிரி ஒரு எட்டு இது முடிச்சுட்டு இப்போ மந்திர ரீதியான அடுத்த விஷயங்களும் நம்ம சொல்லி கொடுத்துட்டு வரோம் இதெல்லாம் நீங்கள் நல்லா பயனடையும் போது உங்களுக்கு பயனடையும் போது நீங்கள் மித்தவங்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ இதிலேயே பார்த்திங்கன்னா டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் வீடியோஸ் இரநூறுக்கு மேற்பட்ட வீடியோஸ் ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜின்னு பார்த்தீங்கன்னாலும் தெரியும் அப்போது நம்ம நல்லா இருக்கும் பொழுது அடுத்தவங்களும் நல்லா இருக்கும்போது அதை வந்து நீங்கள் ஷேர் பண்ணும்போது அவங்க உங்களை கண்டிப்பாக உறுதியாக உங்களை வாழ்த்துவாங்கன்றதில் எல்லாரும் மாறுபட்ட கருத்தே கிடையாது அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா அது மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கே ஒரு ரிலேட்டிவ்க்கோ அந்த மாதிரி இருக்கும்போது ஷேர் பண்ணும்போது அந்த புண்ணியம் உங்களையும் வந்து சேருங்கிறதுல எந்த ஒரு மாறுபட்ட கருத்தும் கிடையாது அன்பர்களே இப்போ சில குடும்பங்களில் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் எந்த ஒரு விஷயங்கள் செய்யும்பொழுதும் ஒரு ஒரு தைரியம் இல்லாத தன்மை அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு நெகட்டிவிட்டி இருந்துகிட்டே இருக்குங்க எக்ஸாம்பிளுங்க உடல் ரீதியாக பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு சோர்வு இருக்கும் அவங்களா நினச்சிப்பாங்க இல்யூட் பண்ணிப்பாங்க அதாவது உடம்பு ரீதியாக பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ ஒய்த்த வலிக்குது அது பண்ணுதே இதை பண்ணுது தலை வலிக்குதுன்னு ஆனால் என்ன தான் போய் பார்த்தாலும் ஏன்னா நம்ம ஒரு ஆராய்ச்சியாளராக பார்த்துட்டு இருக்கிறனால சின்ன வயசுலேருந்து பார்க்கறனால நிறைய தெரியுதுங்க அப்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அப்போ டாக்டர்கிட்ட கொண்டு போய் காட்டுவாங்க அப்போ மெடிக்கல் ரீதியாக பார்க்கும்போது ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிடுவாங்க யூ ஆர் வெரி ஆல் ரைட்டுங்கன்றுருவாங்க இப்போ இந்த மாதிரி விஷயங்களில் வரும்பொழுது இந்த மாதிரி தொடர்ந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கா அவங்களுக்கு அதே மாதிரி உங்களை சுற்றி ஏதோ ஒரு ஒரு தப்பான விஷயங்கள் நடந்துகிட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு சிந்தனையில் இருக்கீங்க ஒரு மன ரீதியான அழுத்தங்களில் மன அழுத்தங்களில் தோ தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது இங்கே ஒரு வேளை டாக்டர்கிட்ட பார்த்தும் அதில் எதுவுமே இல்லைன்னு சொன்னால் என்னுடைய ஹம்புள் சஜஷன் அஞ்சு தலைமுறையாக நாங்கள் இதில் இருக்கிறதுனால உரிமையாக தின்னமாக சொல்கிறேன் ஜனனகால ஜாதகத்தை ஒரு நல்ல ஜோதிடரிடம் போய் நீங்கள் வந்து உங்கள் ஜனனகால ஜாதகத்தை காட்டுங்கள் ஏன் நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா இல்யூட் பண்ணிக்கிறீங்கன்னு நான் சொல்லேன் இல்யூஷன் சரிங்களா அது ஏன் அப்படின்னா உங்களுக்கு பாதகாதிபதி திசை நடந்தோ இல்லை பாதகாதிபதி புத்தி நடந்தோ இல்லை பாதகாதிபதி அந்தரம் நடந்தோ இல்லை மாரகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் வலுப்பெற்று இருந்தால் அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் வரும் சில பேருக்கு இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அடுத்த லெவலுக்கு அவங்கள கொண்டு போய் சூசைட் தாட் வரைக்கும் கூட சில பேருக்கு போயிருங்க அப்போ இதுக்கு வந்து சித்த மகாபுருஷர்கள் சொன்ன விஷயங்கள் அதே மாதிரி மன பயம் போகிறதுக்கும் அதே மாதிரி அவங்களே அவங்கள இல்யூட் பண்ணிக்காமல் இருக்கிறதுக்கான விஷயங்கள் வர்றதுக்கும் அந்த தடைகளை உடைத்து அடுத்தது வெற்றி வாகை சூடக்கூடிய விஷயங்களுக்கு வந்து சிவ பார்வதி ஐக்கியமான இந்த மந்திரத்தை வந்து அடிக்கடி அகத்தியரோட ஏழாயிரம் வாழ் இதில் பார்க்கலாம் நீங்கள் சரிங்களா அந்த வால் இதில் பார்த்தீங்கன்னா இது அடிக்கடி அவர் சொல்லிட்டே இருப்பார் அது திடீர்னு சில பேர்லாம் கேலி பண்ணிவிட்ட பண்ண தான் செய்வாங்க மந்திரத்தால் மாங்காய் கேட்காது அப்படி இப்படின்னா அப்படிலாம் இல்லை அப்போ இவங்க சொல்கிறவங்க வந்து அகத்தியரோட பெருசான்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது அவங்களும் ஒரு கமர்ஷியல் பர்சன் தான் இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருப்பாங்க ஞானம் உள்ளவர்களுக்கு நல்லா தெரியும் கண்டிப்பாக மந்திர யந்திர தாந்திரிக விஷயங்கள் உண்மையே சாஸ்திரங்கள் உண்மையே வேதங்கள் உண்மையேங்கிறவங்களுக்கு இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்க எல்லாத்துக்குமே புரியுங்கிறதெல்லாம் நான் நம்புகிறேன் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு இருக்கும்போது நீங்கள் ஃபஸ்ட்டு செஞ்சு தெரிஞ்சிக்க வேண்டியது டெய்லி காலையில் பிரம்ம முகூர்த்தம் இந்த மாதிரி அகப்பட்டவங்க வந்து டெய்லி காலையில் எந்திரிச்சிருங்க டெய்லி காலையில் எந்திரிச்சு பிரம்ம முகூர்த்த வழிபாடு பண்ணணும் இல்லைங்க எனக்கு ஹெல்த் ரீதியான விஷயங்கள் இருக்குது அப்படின்னா அட்லீஸ்ட் அது முடியல அப்படின்னு சொன்னால் நீங்கள் பிறந்த நாளில் எக்ஸாம்பிள் நீங்கள் சனிக்கிழமை பிறந்தவங்களா இருந்தால் சனிக்கிழமை காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சு நீங்கள் ரெண்டு நெய் தீப விளக்கை ஏற்றி வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் மனசார நீங்கள் நினச்சிக்க வேண்டியது இது பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இது தாராளமாக செய்கிறது அதி சுத்தம பலனை கொடுக்கும் இதை நீங்கள் எந்த நாளில் செய்யலாம் அப்படின்னா ஒன்றா அமாவாசை பௌர்ணமி தேய்ப்பறை அஷ்டமி வளர்ப்பறை அஷ்டமி பஞ்சமி இந்த காலங்களில் தொடங்கலாம் தொடங்கிட்டு இப்போ நீங்கள் செஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா முதல்ல விநாயகரோட வழிபாடை செஞ்சுட்டு அருகம்புல் கையில் எடுத்துட்டு மனசார உங்களுக்கு தெரிஞ்ச பீஜாட்சர மந்திரங்கள் ஏதாவது விநாயகர் தெரிஞ்சதுன்னா பீஜ அட்சர மந்திரம்னா ஒரு வரியில் இருக்கும் அந்த மந்திரத்தை திருப்பி திருப்பி சொல்லிகிட்டே இருக்கிறது அப்போ அந்த மாதிரி ஒரே மந்திரம் நம்ம சொல்லித்தரணும்னா ஓம் வக்ரதுண்டாயை ஹோம் ஸ்வஹா அப்படிங்களா இதையே அந்த மந்திரத்தை நான் ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கு எப்பேற்பட்ட தடைகளாக இருந்தாலும் உடைக்கும் திடீர் அதிர்ஷ்டத்தை இந்த வக்கரதுண்டாய கணபதியோட பீஜாட்சர வேத மந்திரம் கொடுக்கும் இதை நீங்கள் மனசார நினைச்சிண்டு அந்த விநாயகர்கிட்ட வச்சுக்க வேண்டியது அதுக்கப்புறம் உங்கள் குல தெய்வத்தை நினச்சிக்க வேண்டியது எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் குலதெய்வ வழிபாடு இருந்தால் தான் ஜெயிக்கும் அதனால் அது குலதெய்வத்தையும் மனசுக்குள்ளே நினச்சிக்க வேண்டியது ஜனனகால ஜாதகத்தில் உள்ள இஷ்ட தெய்வ வழிபாடையும் தெரிஞ்சுண்டு அந்த இஷ்ட தெய்வத்தையும் இந்த நேரத்தில் நீங்கள் மனசார நினச்சிக்க வேண்டியது இதை தவிர்த்து நீங்கள் செஞ்சிக்க வேண்டிய விஷயம் இந்த இந்த இதில் பண்ணிவிட்டு இதுக்கப்புறமா நீங்கள் செய்ய வேண்டிய மந்திரம் என்ன அப்படின்னா இதுக்கு வந்து நீங்கள் ருத்ராட்ச மாலை எடுத்து வச்சுக்கணும் ருத்ராட்ச மாலை நினச்சிண்டே இந்த ஜபங்கள் பண்ணிட்டே வாங்க அப்போ நீங்க செய்ய வேண்டிய மந்திரம் என்ன அப்படின்னா ஓம் சிவ சிவாய நம ஓம் சிவ சிவாய நம இந்த இதெல்லாம் பண்ணிட்டு ருத்ராஷமாலையை எடுத்து வச்சுட்டு ஓம் சிவ சிவாய நம அப்படிங்கிற மந்திரத்தை ஃபர்ஸ்ட் நான் சொன்ன சீரிஸ் எல்லாமே பண்ணிட்டு இதை மனசுக்குள்ளேயே சொல்லணும் இதுல சில பேர் நம ஹ அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி சூட்சமமான மந்திரங்கள்ல நம ஹன்னு சொல்லாதீங்க ஏன்னா ஓம் சிவ சிவாய நமனா சிவ என்பது சிவனை குறிக்கும் சிவா என்பது சக்தியை குறிக்கும் அப்போ இந்த இதில் வந்து நம்ம பீஜத்தை வந்து நம்ம சேர்ப்போம் சரிங்களா அக்ஷரத்தை மாற்றுவோம் சரிங்களா அப்போ ஓம்காரத்துடன் சேர்ந்து சிவனும் பார்வதியுமாக மாறி தனக்கு கிடைக்கக்கூடிய விஷயம் அதாவது நீங்கள் தான் அந்த ஜபம் செய்கிறேள் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு கிடைக்கணும்னா நம்ம அப்படின்னு சொல்லி நிறுத்திடுங்க நம்ம ஹே அப்படின்னு சொல்லும்பொழுது இப்போ நாங்களே பூஜைக்கு போகிறோம்னா நம்ம ஹே அப்படின்னு சொல்லுவோம் இப்போ நமன்னு சொல்லும்போது அகத்துக்குள் போகுங்கிறது இந்த சாஸ்திரத்தில் சொல்லப்படுற சித்தர்கள் நாள் சொல்ல போடுற விஷயங்கள் அப்போ இந்த மந்திரத்தை சொல்லும்போது போது நம அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிண்டே வரும் பொழுது இந்த மந்திரத்தை சேர்த்து செல்லும் பொழுது நமஹேன்னு சொல்லாமல் நமன்னு சொல்லி நிறுத்திட வேண்டியது இதை நீங்கள் தொடர்ந்து நூற்றி எட்டு தடவை செஞ்சுட்டே வரும் பொழுது டெய்லி செய்யுங்க இந்த மந்திரத்தை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுகிட்டே வரும் பொழுது உங்களுக்கு என்ன ஆகுன்னா அந்த மன இறுக்கங்கள் போகும் அதே மாதிரி அதுலேருந்து வெளியே வர்றதுக்கான நல்ல மாற்று வழியை சிவபெருமானும் கொடுப்பார் அதே மாதிரி நீங்கள் நம்பி இருக்கக்கூடிய தெய்வங்களும் கொடுக்கும் ஏன்னா இதெல்லாம் சூட்சமமான விஷயங்கள்ங்க இதெல்லாம் யாரும் தைரியமாக வெளியே சொல்லி கொடுக்கறதுக்கு ஆட்கள் இன்றைக்கி கிடையாது இதோடு சேர்த்து நீங்கள் செஞ்சுக்க வேண்டியது ஒருவேளை இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்கமான விஷயங்களில் நீங்கள் இருக்கிற பட்சத்தில் உங்கள் ஆற்றுல நீங்கள் செஞ்சிக்க வேண்டியது புங்க எண்ணெயும் இதெல்லாம் கடையில் கடையில் கிடைக்குங்க நல்ல புங்கு எண்ணெயாக வாங்கிக்கோங்க புங்கு எண்ணெயும் அதோடு சேர்த்து வந்து நீங்கள் செஞ்சிக்க வேண்டியது வந்து சேர்த்து வேப்ப எண்ணெயும் கலந்து அதை ஒரு இரும்பு விளக்கில் ஏற்றி சரிங்களா இரும்பு விளக்கில் ஏற்றி அந்த திரியில் வந்து ஒரு இது எடுத்துக்கோங்க அதாவது வெள்ளருக்கு எடுத்துக்கோங்க அந்த வெள்ளருக்கு எரிங்க எரிக்கிறது வந்து எப்படி எரிங்கன்னா நெய் விட்டு அதை வந்து பச்சை கற்பூரம் போட்டு எரிங்க எரியும் பொழுது அது ஒரு மையாக மாறிடும் தூளாக மாறும் அதை எடுத்து என்ன பண்ணுங்கன்னா அந்த வெள்ளை திரியில் வந்து கருப்பு கலரில் அதை அதை ரப் பண்ணுங்கள் ரப் பண்ணும்போது அது கருப்பாக மாறிடும் அந்த திரியை போட்டு நீங்கள் செஞ்சுக்க வேண்டியது வந்து உங்கள் வீட்டில் இதை நீங்கள் தொடர்ந்து ஏற்றுங்க இதோடு சேர்த்து நீங்கள் நார்மல் விளக்கும் ஏற்றிக்கலாம் இதை நீங்கள் தொடர்ந்து செய்யும் பொழுதே என்ன ஆகும்னா இந்த இந்த ஜபங்களை நீங்கள் தொடர்ந்து செய்யும் பொழுது விடாமல் செய்யும் பொழுது ஒரு நாற்பத்தெட்டு நாள் அது ஒரு மண்டலம் என்பது நாற்பத்தெட்டு நாள் இந்த நாற்பத்தெட்டு நாட்களுக்குள்ளேயே உங்களுக்கு உங்கள் வீட்டில் வந்து நல்ல மாற்றம் தெரியும் அதே மாதிரி அந்த பாதிக்கப்பட்டவர் இதை செய்யும் பொழுது முழு பலன் கிடைக்கும் சரிங்களா அப்போ இந்த ஜாதக ரீதியாகவும் நீங்கள் போய் ஜோதிடரை போய் பார்த்துட்டு அதுக்குள்ள வழிபாடுகளையும் தெரிஞ்சு அதுக்கப்புறம் இதையும் செய்யும் பொழுது நூறு சதவீத பலன் உறுதியாக நடக்கும் சரிங்களா இதை தவிர்த்து உங்களுக்கு ஒருவேளை இது செஞ்சதுக்கு அப்புறமும் உங்களுக்கு தொடர்ந்து இது மாதிரி பிரச்சனைகள் வந்துட்டே இருக்கு உங்களுக்கு அதை விட்டு தீர்வே இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு ஒவ்வொரு குடும்பங்களில் வந்து ஒவ்வொரு வழக்கங்கள் உண்டு சரிங்களா ஒவ்வொரு ஒரு குடும்பத்தில் வந்து சைவ பூஜைகள் செய்வாங்க சில குடும்பங்களில் அசைவ பூஜைகள் செய்வாங்க அப்போ அந்த மாதிரி குலதெய்வத்துக்கு போயிட்டு இதை நீங்கள் செஞ்சும் பார்த்தேன் நாற்பத்தெட்டு நாள் நான் செஞ்சிட்டேன் நாற்பத்தெட்டு நாள் செஞ்சும் எனக்கு மாற்றங்கள் ரொம்ப லேட் ஆகுது அப்படின்னா குலதெய் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு அபிஷேக ஆராதனைகள் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் சைவ பூஜை செய்கிறவங்களாக இருந்தால் அதுக்குள்ள விஷயங்கள் செஞ்சுக்க வேண்டியது அசைவ பூஜை செய்கிறவங்கன்னா அந்த கோயிலில் என்ன முறை உங்கள் வழக்கப்படி இருக்கோ அதை செய்ய வேண்டியது அதே மாதிரி நேத்திக்கடன் நிறைய வச்சிருக்கிறவங்களுக்கும் இந்த மாதிரி தொல்லைகள் வரும் என்னடா தொல்லைன்னு சொல்கிறேன்னு நினைக்காதிங்க என்றைக்குமே அதுக்காக தான் நான் அடிக்கடி நிகழ்ச்சியில் சொல்கிறது வேண்டுதல் வேண்டாமல் இலான்னு அடி சேர்ந்தாருக்கு ஆண்டும் இடும்பு இல்லைன்னு காரணம் என்னென்னா சில நேரத்தில் வந்து நல்ல கஷ்டப்படுற காலங்களில் கடவுள்கிட்ட போய் அழ வேண்டியது அழுதுட்டு அதுக்கப்புறம் நல்லா ஆனோன்னா நம்ம மறந்துட வேண்டியது இது ஹியூமன் நேச்சர் புரிஞ்சுக்கோங்க கஷ்டம் வரும்போது சுவாமிகிட்ட போய் நிற்கிறதும் அதுக்கப்புறம் மறந்துறதும் அதுக்கப்புறம் அது என்ன ஆகும்னா நேர்த்தி கடனாக மாறும் சரிங்களா அந்த கடனாக பொழுது அது தொந்தரவும் பண்ணும் சரிங்களா அதனால் ஒருவேளை அந்த மாதிரி கடன் இருக்கான்றதையும் நீங்கள் கொஞ்சம் சிந்தனை பண்ணி பார்த்துட்டு அந்த நேர்த்தி கடன்களை செலுத்துறது சில பேர் என்ன பண்ணுவாங்க கல்யாணம் நடந்தால் நான் இதை செய்கிறேன் அது செஞ்சால் அதை செய்கிறேன் சாமிகிட்டேயே டீல் போட வேண்டியது இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் அதனால் எந்த ஒரு கடனும் செய்யாமல் நீங்கள் வந்து வேண்டிக்காமல் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா எப்பயுமே வழிபாடுகளில் கொண்டு வாங்க ஒருவேளை கடன் இருந்தால் அதையும் நீங்கள் செலுத்திட்டு பண்ண பொழுது இந்த தடைகள் வந்து உடனடியாக அது மாறுதல்களை கொடுக்கும் ஒருவேளை அதை மறந்துவிட்டேன் நான் என்ன நேத்தி கடன் வச்சுருந்தேன் எனக்கு ஞாபகமே இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் என்ன செய்வீங்கன்னா உங்கள் குலதெய்வத்துக்கு வந்து ஒரு ஒரு வெள்ளியிலான ஏதாவது ஒரு பொருளோ இல்லை அப்படின்னா விளக்கு வெள்ளியிலான விளக்கோ இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் கொடுக்கலாம் இல்லைங்க எனக்கு வசதி வாய்ப்புகள் இல்லைங்க நான் என்னங்க பண்ணட்டோம் அப்படின்னு சொன்னால் எண்ணெய் வாங்கி கொடுங்க நல்ல எண்ணெய் தொடர்ந்து வாங்கி கொடுங்கள் அது உங்கள் குலதெய்வத்துக்கு இருக்கணும் இல்லைங்க எனக்கு குலதெய்வமே தெரியாதுங்க அப்படின்னு அடுத்த கொஸ்டின் நீங்கள் கேட்குறவங்களாக இருந்தால் ஃபர்ஸ்ட் குலதெய்வத்தை தெரிஞ்சுக்கோங்க குலதெய்வ சாபம் இருக்கிற குடும்பங்கள்ல எந்த ஒரு தெய்வத்தை வழிபட்டாலும் இந்த மாதிரி விஷயங்கள் தடைகளா இருந்துட்டே இருக்குங்கிறது தான் உண்மை அந்த குலதெய்வத்தை நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு மூணாவது மனுஷனை வச்சுலாம் பண்ண முடியாது அந்தந்த குலத்தை காக்கக்கூடிய தெய்வத்தை அந்தந்த குடும்பத்தார் வழிபடும் பொழுது தான் அதுக்கே சில சூட்சம வழிபாடுகளும் உண்டு ஒருவேளை அந்த குல தெய்வத்தை வந்து சூட்சம வழிபாடுகள் மூலமாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றவங்க தாராளமாக கீழே உள்ள நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் அப்போ உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தையும் பார்த்துட்டு அந்த குல தெய்வத்தையும் தெரிஞ்சுக்கும் பொழுது இந்த விஷயங்களும் மாறுபாடுகள் வரும் ஒருவேளை ஜனகால ஜாதகத்தையும் நீங்கள் பார்த்துட்டு தாந்திரிக ரீதியான சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னாலும் பின்னாடி உள்ள நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம் நம்ம பெய்டு கன்சல்டேஷன் மட்டும் தான் பண்ணுறோம் நண்பர்களே நாளை மற்றும் ஒரு தாந்திரிக ரீதியான வழிபாடுகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்துநாராயணன் நன்றி வணக்கம் ஓம் சுவாமியே சரணமையப்பா